ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளே ரூம் 2. என்னோட போன கேமிங் கேரியர் வீடியோவுக்கு ஹியூஜ் சப்போர்ட் கிடைச்சிது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் இருக்கிற ரியல் கேமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். ஒரு ஸ்பாட் லைட் இல்லைன்னா நீங்கள் நல்லதே செஞ்சாலும் அது போய் ரீச் ஆகாது. அந்த வகையில் எனக்கு சப்போர்ட் பண்ணி ரீச் பண்ண வச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அந்த வீடியோவில் கேமிங் கேரியரை பற்றின 3 டிஃப்ரெண்ட் பேத்தை பற்றி சொல்லியிருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பர்டிகுலரான டாப்பிக்கை பற்றி கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் மூணையும் சேர்த்து சொல்ல சொன்னதால் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான இஸ்போர்ட்ஸை பற்றி சொல்ல வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஹவு டு கெட் கேரியர் இன் இஸ்போர்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ கமராக இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. ஓகே காய்ஸ், இங்கே இந்தியாவை பொறுத்தவரை இஸ்போர்ட்ஸ்னா ஒரு மெயின் ஐடியா அண்ட் தீம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும் உங்களுக்கு. மேலும் நிறைய டோர்னமெண்ட்டும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். லைக் நிறைய பர்சன்ஸ் அவங்க ஓன் கன்சோல் ஆர் கேம் ஸ்டேஷனில் கேம் பிளே பண்ணுவாங்க. நிறைய ஆடியன்ஸ் அவங்கள வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அந்த கோஆப் மேட்ச்சில் வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் மணி கொடுப்பாங்க. ஓகே, இப்படிப்பட்ட இஸ்போர்ட்ஸில் உங்களால் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயராக இருந்தாலும் அங்கே போகிறதெல்லாம் முடியாத விஷயம்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு வேணால் சொல்லுவேன். ஸோ ஒரு இஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும்னா என்னெல்லாம் பண்ணணும், லோ லெவலில் இருந்து நம்ம டேலண்ட்டை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், மேலும் இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணுறதை தவிர வேற எப்படி உள்ளே போக முடியும், இதை எல்லாத்தையும் பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். பேசிக்காக இஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் ஸ்போர்ட்ஸ். ஸோ இதுக்கு கிரவுண்டுங்கிற எலிமெண்ட் தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கிற ஒரு கேமிங் மிஷின் தான் அந்த எலிமெண்ட். நம்ம யூடியூப்லலாம் பார்க்குற அந்த ஃபைனல் டோர்னமெண்ட் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட டேலண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது ஒரு இஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும்னா நீங்கள் ஒரு கேமில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கணும். லைக் இந்தியாவை பொறுத்தவரை சிஎஸ்கோவை எடுக்க முடியும். ஏன்னா இஎஸ்எல் பிளே மாதிரியான பிக் இஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன்லாம் இந்தியாவில் பப்ஜி போன அப்புறமா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், ஃபிஃபா, சிஎஸ்கோ மாதிரியான கேம்ஸுக்கு மட்டும்தான் டோர்னமெண்ட்டை நடத்திட்டு வராங்க. பட் நீங்கள் வேலரண்ட்லேயோ டோட்டா 2 மாதிரியான கேம்ஸுகளில் கலக்குவீங்கன்னா இஎஸ்எல் மாதிரியான சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் இந்தியாவில் நிறைய இருக்குது. அதில் கலந்துக்கிட்டு உங்களோட டீமோட பவர் அண்ட் கேப்பபிலிட்டியை ஷோ பண்ணுங்கள். எவ்வளவு அளவு உங்களோட டீமோ ஆர் நீங்களோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரைஸ் மணி அண்ட் ஸ்பான்சர்ஷிப் உங்களை தேடி வரும். எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் பே பண்ணுற ஈஸி டு ஆக்சஸ் பிளாட்ஃபார்ம் இஎஸ்எல் தான். ஆனால் இந்தியாவில் லிமிட்டெட் கேம்ஸை தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிமிட்டட்னு சொல்கிறதுக்கு பதிலாக நிறைய பேர் ப்ளே பண்ணுற கேம்ஸை இஸ்போர்ட்ஸ் மூலமாக ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இஎஸ்எல் தவிர அந்த சின்ன சின்ன ஆர்கனைசேஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? அதுக்கு நீங்கள் ஒரு ஃபுல் டைம் கேமராக இருந்தால் மட்டும் போதாது, நீங்கள் விளையாடுற கேம்ஸோட அப்டேட்ஸ் அண்ட் நியூஸும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. சப்போஸ் நீங்கள் வேலரண்ட் ப்ளே பண்ணுற பிளேயர்னா வேலரண்ட் கேமுக்கு ஸ்பான்சர் பண்ணுற கம்பெனிகளை பற்றியும் அந்த ப்ராடக்ட்களை பற்றியும் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைக் பேடிஎம் ஃபர்ஸ்ட் கேம்ஸ், ரியோட் கேம்ஸ் இந்தியா, லோகோ இந்தியா, நோட்வின் கேம்ஸ், என்விடியா கேம்ஸ் இந்தியா அண்ட் ஃபினாட்டிக், இந்த மாதிரி கம்பெனிஸை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணணும். லைக் ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாவில் எப்போ வேணால் நீங்கள் ப்ளே பண்ணுற கேம்ஸுக்கு டோர்னமெண்ட் வைக்கலாம். அதில் சேர்ந்து வின் பண்ணும்போது பெரிய பெரிய ஸ்பான்சர்ஸான ரெட்புல், ஏர்டெல், கொக்கோகோலா, எம்டிவி, சோனி லிவ், டெல்லுன்னு ஏகப்பட்ட கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுவாங்க. நான் இப்போ சொன்ன கம்பெனிஸும் இதை தவிர ஏகப்பட்ட பிராண்ட்ஸும் ப்ரீவியஸ் இயர்ஸில் நடந்த ஏகப்பட்ட இஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. டாப் பிராண்ட்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு காரணம் இஸ்போர்ட்ஸுங்கிறது மிகப்பெரிய பிஸ்னஸ் மார்க்கெட். ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே ஒரு கேமை சூஸ் பண்ணுங்கள், அந்த கேமில் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அந்த கேமோட டாக்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, தென் அது ரிலேட்டடாக வர டோர்னமெண்ட்ஸை அட்டன் பண்ணுங்கள், உங்களோட டீம் ஆர் இண்டிவிஜுவல் ப்ரோக்ரஸ் ஸ்கில்லை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தென் நீங்களும் ஒரு இஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான். பட் இது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 100 ஒருத்தரால் தான் கிராப் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய பேருக்கு இஸ்போர்ட்ஸில் ஜாப் இருக்குன்னு சொன்னீங்களேன்னு கேட்கலாம். ஸோ உங்களுக்காக தான் நெக்ஸ்ட்டு வர டீட்டெயில்ஸ். இஸ்போர்ட்ஸில் கேம் ப்ளே பண்ணுறவங்களை தவிர்த்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டை வச்சுப்போம். டோர்னமெண்ட்டில் பிச்சு ரெடி பண்ண ஒரு கேங், அந்த மேட்சை இப்படி தான் நடத்தணும்னு ப்ளே பண்ண ஒரு கேங், ரெண்டு டீமில் உள்ள பிளேயரை கோச் பண்ண 2 பேர், அந்த டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்ண 2-3 பேர், அந்த டோர்னமெண்ட்டை டெலிகாஸ்ட் பண்ண மார்க்கெட்டிங் பண்ண மிகப்பெரிய டீம், இதெல்லாத்தையும் விட அந்த டோர்னமெண்ட்டை மொத்தமாக ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஆளுன்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதே மாதிரி தான் இஸ்போர்ட்ஸ்லேயும். இதில் நான் சொன்ன எல்லா ஜாப் வேகன்சியும் இஸ்போர்ட்ஸில் உங்களால் சேர முடியும். இதுக்கு ரொம்பவே நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை உங்களுக்கு.
அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மட்டும் தேவையில்லை, பேஷனும் தேவை. ஸோ இந்தியாவில் இருந்து இஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீல்டை எப்படி சூஸ் பண்ணலாம்னு சின்ன ஐடியா கொடுக்குறேன் வாங்க. ஃபஸ்ட்டு கோச்சிங்கிற ஆப்ஷனை பார்ப்போம். இதுக்கு உங்களுக்கு கீபோர்ட் அண்ட் மவுஸோட எல்லா ஸ்டாட்டிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பேட்டில் கேமோட கஸ்டமைசேஷனை சேஞ்ச் பண்ணால் அது கேமில் எப்படியெல்லாம் ஆக்ட் ஆகுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். வேலரன் கேமை ப்ளே பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஏஜெண்டோட இண்டிவிஜுவல் டேட்டிக்ஸை தெரிஞ்சிருக்கணும். மவுஸ் பாயிண்ட் எந்த லெவலில் வைக்கணும், மவுஸோட டிபிஐ லெவல் எப்படி இருக்கணும், டோபிங் ஆச்சுன்னா எப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த ஒரே கேமில் நீங்கள் படித்து வச்சுருக்கணும். தென் நீங்கள் லேர்ன் பண்ண டேட்டிக்ஸை யூடியூப் வெப்சைட் மாதிரியான ஃப்ரீ ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்லேயோ ஆர் பெய்டு கோர்ஸ்லேயோ சொல்லி கொடுக்கலாம். இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு பிளேயரை சூஸ் பண்ணி லைக் பிரதர் ஆர் உங்கள் பையன் யார் வேணா இருக்கலாம், அவங்கள ட்ரெயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஹோஸ்ட். இதுக்கு கோச் அளவுக்கு ரொம்ப பெரிய கேமிங் நாலேஜ் தேவையில்லை, இருந்தாலும் அந்த கேமோட எல்லா டேட்டிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். தென் டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களை ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ட்விட்டர் இன்ஸ்டாவில் க்ளோஸாக ஃபாலோ பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கேட்கணும். இப்படி கேட்டால் வாய்ப்பு கிடைக்குமா ப்ரோன்னு சந்தேகப்படலாம். ஆனால் தற்போதைக்கு இந்தியாவில் ரொம்பவே கம்மியான பெர்சன்ஸ் தான் இருக்காங்க. மேலும் ஒரே டைம்லேயே ஏகப்பட்ட மேட்சஸ் ஒரு டோர்னமெண்ட்ல நடக்கும். ஸோ அவங்களுக்கு ஹோஸ்ட் பண்ண கண்டிப்பாக ஆள் தேவை இருக்கும். அண்ட் முக்கியமாக உங்களுக்கு நல்ல ஹோஸ்ட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் இந்த ஜாபுக்கு. ஸ்டெம்ப் எடுக்கிறது பயங்கர மேட்டர். அது போய் யார் ஃபர்ஸ்ட் ஸ்டெம்ப் எடுப்பாங்க அப்படின்னு தான் நாங்கள் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ் மேனேஜர். இதுக்கு ஏகப்பட்ட அனுபவமும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ரிலேட்டட் நாலேஜ் கண்டிப்பா தேவை. மேலும் ஏகப்பட்ட ஈவெண்ட் மேனேஜர் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கணும். சோ இஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ற டீம்ஸ் கிட்ட வாலண்டியரா போய் ஜாயின் பண்ணணும். ரொம்ப அதிகமான மணி ஸ்டார்டிங்ல கண்டிப்பா கிடைக்காது, பட் ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ரெஃப்ரி. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஈச் கேம்ஸுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். ரெண்டு பேர் மட்டும் விளையாடுற கேம்ஸ்கள்லாம் ஏகப்பட்டது நடக்கும் ஒரே நேரத்துல. சோ அவங்களுக்கு இதுலயும் ஏகப்பட்ட ரெஃப்ரிஸ் தேவைப்படுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபிஃபா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாஃப் டைம் 6 நிமிஷம் வச்சிருக்கணும், பாலோட ஆட்டோ ஸ்விங் ஆஃப்ல இருக்கணும், ஹேண்ட் பால் ஆன்ல இருக்கணுங்கிற மாதிரியான ரூல்ஸ். ஸோ அதே எல்லாத்தையும் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். ஆர் நீங்க ஏதாவது டோர்னமெண்ட் நடத்துறவங்களை அப்ரோச் பண்ண அப்புறம் கூட அதை பத்தி கேட்டுக்கலாம். தென் மார்க்கெட்டிங். இதுக்கு ஒன்ல நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டரா இருக்கணும், இல்லைனா இன்ஸ்டா யூடியூப் இன்ஃபுளுசரா இருக்கணும், அப்படியும் இல்லைனா நிறைய பிராண்ட்ஸா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது கேமிங்க்கு முற்றிலும் மாறுபட்டது மாதிரி தோணும், ஆனா அது அப்படி இல்லை. நீங்க ஒரு இன்ஸ்டால கேமிங் ரிலேட்டட் மீம்ஸ் பேஜ் வச்சிருக்கலாம், ஆர் யூடியூப்ல கேமிங் யூடியூப் சேனல் வச்சிருக்கலாம். உங்களால கூட டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்றவங்களை அப்ரோச் பண்ண முடியும். ஆனா சான்ஸ் கிடைக்கிறது இதுல ரொம்பவே கம்மி. ஏன்னா இந்தியாவுல அவ்வளவு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. இதையெல்லாம் தவிர கூட இன்னும் நிறைய இருக்கு. நீங்க நல்ல கிராபிக்ஸ் டிசைன் பண்றவரா இருந்தாலும் அப்ரோச் பண்ணலாம். வீடியோ நல்லா எடிட் பண்ற ஸ்கில் உங்களுக்கு இருந்தாலும் அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பேத்தை எப்படி ப்ரோ சூஸ் பண்றது பயமா இருக்குன்னு கேட்கலாம். இந்தியா மட்டும் இல்லாம வளர்ந்து வர எல்லா கண்ட்ரியும் இப்படிதான் பயப்படுறாங்க. ஆனா இங்க ஈஸியான சேஃபான பேத்னு நம்ம நினைக்கிறது என்ன, மோஸ்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த வேலைகளுக்கு போனா செக்யூரா இருக்கலாம்னு நினைக்கிற ஜாப்ஸ் தான். ஆனா நமக்கு பிடிச்ச யாருமே போகாத பாதையில போகும்போது தான் கண்டிப்பா நம்மளால ஷைன் ஆக முடியும். இன்னும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எப்படி கம்பெனிஸை அப்ரோச் பண்றதுன்னு நினைச்சீங்கன்னா நான் இஸ்போர்ட்ஸ் கேமர்ஸ்க்காக சொன்ன இஎஸ்எல் பிளேங்கிற வெப்சைட்ல நம்ம மேல சொன்ன டிஃப்ரெண்டான ஜாப்ஸ் எல்லாம் கூட செலது இருக்கு. அந்த ஜாப்ஸ்ல உங்களுக்கு எது செட் ஆகும்னு அதை சூஸ் பண்ணுங்க. உங்க ஸ்கில்ஸ பொறுத்து அதுல ஏகப்பட்டது இருக்கும், பார்த்து சூஸ் பண்ணுங்க. இதுல போகும்போது கொஞ்சம் செக்யூரா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மேலும் நீங்க நான் சொன்ன விஷயத்தை சர்ச் பண்ணி 1 வருஷம் ஃபாலோ பண்ணாலே எவ்வளவு அழகா கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணி ஒர்க்கை வாங்கணும்னு லேர்ன் பண்ணிடுவீங்க. ஆர் இஸ்போர்ட்ஸில் மெயின் ஸ்ட்ரீம் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெய்லி ஒரு கேமை சூஸ் பண்ணி ஆடுறதை விட்டுட்டு எல்லா நாளும் ஒரே ஒரு கேமை பிளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த கேமில் உள்ள எல்லா டாக்டிக்ஸையும் லேர்ன் பண்ணுங்க. அப்புறம் வர டோர்னமெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. டெய்லி ஒரே கேம் விளையாடுறது எனக்கே பிடிக்காது, அதனால தான் எனக்கு இஸ்போர்ட்ஸ் மேலே அவ்வளோ நாட்டம் இல்லை. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ இஸ்போர்ட்ஸை பார்த்தினா ஃபுல் அவேர்னஸை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். முடிஞ்சவரை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா யூடியூப் அல்காரிதம் லைக் ஷேர் கமெண்டை வச்சு தான் வீடியோவை புஷ் பண்ணும். ஸோ உங்களே மாதிரி வளரணும்னு நினைக்கிற கேமர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இதை செய்யுங்க.
மேலும் சேனலுக்கு நியூ கமரா இருந்தீங்கன்னா எங்களோட மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபொலி வீடியோவோட மீட் பண்றேன். பீஸ். வாழ்க்கையில நம்ம என்ஜாய் பண்ற வேலையை செய்யணுங்க, இல்லைன்னா செத்துறணும். நான் பெரிய ஆளா வரவே வேணாம், ஆனா வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்.